விரல் நுனி அசைவில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்தும். சேவ் டைம், ட்ரபிள், மணி. இலக்கியா online.com. இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஜனாதிபதி அவர்களுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை ஆரம்பமாகி இருக்கிறது. பிரதானமாக நாங்கள் ஒரு அரசியல் தீர்வை குறித்து பேசுவதற்காகத்தான் வந்திருக்கிறோம். ஆனால் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக உடனடியாக செய்யக்கூடிய சில நான்கு விடயங்கள் சம்பந்தமாக இன்றைக்கு இணக்கப்பாடு எழுதப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி உடனடி நடவடிக்கை எடுப்பார் என்றும், ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவிற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையிலான சந்திப்பு நிறைவடைந்துள்ளது. நீண்ட நாட்களாக ஒத்திவைக்கப்பட்ட ஜனாதிபதி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் இன்று காலை 10:30 ஆரம்பமாகி இருந்தது. இதன்போது தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு குறித்தே அதிக கவனம் செலுத்தப்பட்டிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் வடக்கு கிழக்கின் அபிவிருத்தி குறித்தும், நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் வடக்கு கிழக்கில் வாழும் மக்களின் இன்னல்கள் தொடர்பிலும் இதன்போது ஜனாதிபதிக்கு கூட்டமைப்பினர் எடுத்துரைத்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இந்த சந்திப்பில் செல்வம் அடைக்கலநாதன் தலைமையிலான டெலோ எனப்படும் தமிழீழ விடுதலைக் கழகம் தவிர்ந்த தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் ஏனைய பங்காளி கட்சிகள் கலந்து கொண்டிருந்தனர். மேலும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மேலதிகமாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவே சேனாதிராஜாவும் பங்கேற்றிருந்தார். அதேபோன்று அரசாங்கத்தினை பிரதிநிதித்துவம் செய்யும் வகையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ, அமைச்சர்களான சமல் ராஜபக்ஷ மற்றும் அலிஸ் ஆகியோரும் பங்கேற்றிருந்தனர். கடந்த 2021 ஜூலை மாதம் நடைபெறுவதாக இருந்து பிற்போட்டப்பட்ட சந்திப்பு கடந்த 15 இடம்பெறவிருந்தது. எனினும் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி குறித்த தினத்தில் கொழும்பில் நடத்திய ஆர்ப்பாட்ட பேரணி காரணமாக இந்த சந்திப்பு இன்றைய தினத்திற்கு பிற்போடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஜனாதிபதி அவர்களுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை ஆரம்பமாகி இருக்கிறது. July 16 2021 நடைபெற இருந்த இந்த பேச்சுவார்த்தை பிற்போடப்பட்டு இன்றைக்குத்தான் ஆரம்பமானது. ஆரம்பமான போதே ஜனாதிபதி அவர்கள் எங்களை வரவேற்று தவிர்க்க முடியாத காரணங்களினாலே இந்த கூட்டம் நீண்ட நாள் பிற்போடப்பட்டு விட்டது. ஆனால் இன்றைக்காவது நாங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னார். பிரதானமாக நாங்கள் ஒரு அரசியல் தீர்வை குறித்து பேசுவதற்காகத்தான் வந்திருக்கிறோம். புதிய அரசியலமைப்பின் ஊடாக அரசியல் தீர்வொன்றை பெறுவது சம்பந்தமாக இன்றைய பேச்சுவார்த்தையிலே சமூகமாக இருந்த பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் வெளிவிவகார அமைச்சர் அவர்கள் ஜனாதிபதி நியமித்த நிபுணர் குழுவினருடைய அறிக்கை 2 காலத்துக்குள்ளே அதனுடைய மொழிபெயர்ப்புகளோடு கிடைக்கும் என்றும், அது கையிலே வந்த உடனேயே எங்களுடைய பேச்சுவார்த்தை அதிகார பகிர்வு உட்பட புதிய அரசியலமைப்புக்கான மற்ற விடயங்களோடு சேர்ந்து நாங்கள் எங்களுடைய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து முன்னெடுக்கலாம் என்று சொன்னார். அதன்படி அது இணங்கப்பட்டுள்ளது. ஆனால் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக உடனடியாக செய்யக்கூடிய சில நான்கு விடயங்கள் சம்பந்தமாக இன்றைக்கு இணக்கப்பாடு எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே முதலாவது, நீண்ட காலமாக சிறையிலே இருக்கிற பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கிலே வைக்கப்பட்டிருக்கிறவர்களுடைய விடுவிப்பு சம்பந்தமாக ஜனாதிபதி உடனடி நடவடிக்கை எடுப்பார் என்றும், நீதியமைச்சர் என்னோடு அது குறித்து பேசி நீண்ட காலமாக இருக்கிறவர்களுடைய மிகவும் சீக்கிரமாக அவர்கள் விடுவிக்கப்படுவதையும், பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை மறுசீரமைக்கிற அரசாங்கத்தினுடைய செயற்திட்டத்தின் கீழ் இவர்களுடைய விடுதலையையும் உடனடியாக செய்வதாக நம்பப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, வடக்கு கிழக்கில் உள்ள நில அபகரிப்பு சம்பந்தமான விடயங்கள். இதிலே பிரதானமாக ஜனாதிபதி ஒரு உறுதியை அளித்திருக்கிறார். இராணுவ தேவைகளுக்காக கூடுதலாக நிலங்களை எவையும்
திரும்பவும் எடுக்கப்பட மாட்டாது என்று. அதேபோல் எல்லைகள், பிரதேச செயலக எல்லைகள், மாவட்ட எல்லைகள், கரையோர எல்லைகள் ஆகியவை மாற்றப்படுவதற்கான பல முன்மொழிவுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவை எதுவும் தற்போது செய்யப்படாதென்றும், எங்களுடைய பேச்சுவார்த்தை நடக்கிற வேளையிலே அவை நிறுத்தப்பட்டு வைக்கப்படும் என்றும் ஒரு உறுதிமொழி கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசேட சட்டங்களின் கீழே நிலங்கள் அபகரிக்கப்படுவதும் உடனடியாக நிறுத்தப்படும். அந்த விடயங்கள் எங்களோடு பேசி அதற்கான தீர்வுகள் காணப்படும் என்றும் உறுதிமொழி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய மக்கள் காலகாலமாக விவசாயம் செய்து வந்த நிலங்களிலே அதை செய்வதற்கு தடைகள் ஏற்பட்டிருக்கிற காரணத்தை காண்பித்து நாங்கள் சொன்னபோது, அப்படியானவர்கள் நிலங்களை பயிரிடுவதற்கான தடைகள் எதுவும் செய்யப்படக்கூடாதென்றும், அவர்களுடைய வாழ்வாதாரங்களுக்கான அந்த முயற்சிகளிலே கடற்கரையோரத்திலே மீனவர்கள் கடலை உபயோகப்படுத்துவது உட்பட இந்த நிலங்களை பயிரிடுகிற செயற்பாடுகளிலே எந்த நிறுவனமும் ஒரு தடையையும் ஏற்படுத்தாதென்றும் உறுதிமொழி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இன பரம்பலை மாற்றுகிறதான செயற்பாடுகள் அனைத்தும் உடனடியாக நிறுத்தப்படும் என்று ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார். மூன்றாவதாக, காணாமலாக்கப்பட்டவர்கள் விவகாரத்திலே 100,000 பணம் கொடுத்து அதனை இழப்பீடாக கொடுக்கிற விடயம் சம்பந்தமாக நாங்கள் ஆட்சேபனை எழுப்பின போது, அது காணாமல் ஆக்கப்பட்டதற்கான இழப்பீடு அல்ல, அது இடை தற்காலிகமாக அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கொடுப்பனவே தவிர அது முழுமையான ஒரு இழப்பீடாக கருதப்படக்கூடாது என்று விளக்கம் அளித்தார்கள். அதோடு காணாமலாக்கப்பட்டவர்கள் சம்பந்தமாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும், அவர்கள் காணாமலாக்கப்பட்டதன் பின்னணி சம்பந்தமாக ஒவ்வொருவருக்கும் என்ன நடந்தது என்பது சம்பந்தமான ஒழுங்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. நான்காவது, போரினாலே பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு பிரதேசங்களுடைய மீளெழுச்சிக்காக, பொருளாதார மேம்பாட்டுக்காக ஒரு விசேட அபிவிருத்தி நிதி ஒன்று உருவாக்கப்படும் என்று இணங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிதி மூலமாக புலம்பெயர்ந்த மக்களுடைய முதலீடுகள் வருவிப்பதற்கு அரசாங்கம் எல்லா நடவடிக்கையையும் எடுக்கும் என்றும் எங்களுக்கு உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நான்கு விடயங்களும் உடனடியாக அமல்படுத்துவதற்காக இணங்கப்பட்ட விடயங்கள் அரசியல் தீர்வு சம்பந்தமான பேச்சுவார்த்தை ஜனாதிபதியுடைய நிபுணர் குழு அறிக்கை 2 மாதத்துக்குள் வந்தவுடனே அது மீள தொடரும். இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஜனாதிபதி அவர்களுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை ஆரம்பமாகி இருக்கிறது. July 16 2021 நடைபெற இருந்த இந்த பேச்சுவார்த்தை பிற்போடப்பட்டு இன்றைக்குத்தான் ஆரம்பமானது. ஆரம்பமான போதே ஜனாதிபதி அவர்கள் எங்களை வரவேற்று தவிர்க்க முடியாத காரணங்களினாலே இந்த கூட்டம் நீண்ட நாள் பிற்போடப்பட்டு விட்டது. ஆனால் இன்றைக்காவது நாங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னார். பிரதானமாக நாங்கள் ஒரு அரசியல் தீர்வை குறித்து பேசுவதற்காகத்தான் வந்திருக்கிறோம். புதிய அரசியலமைப்பின் ஊடாக அரசியல் தீர்வொன்றை பெறுவது சம்பந்தமாக இன்றைய பேச்சுவார்த்தையிலே சமூகமாயிருந்த பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் வெளிவிவகார அமைச்சர் அவர்கள் ஜனாதிபதி நியமித்த நிபுணர் குழுவினருடைய அறிக்கை 2 மாத காலத்துக்குள்ளே அதனுடைய மொழிபெயர்ப்புகளோடு கிடைக்கும் என்றும், அது கையிலே வந்த உடனேயே எங்களுடைய பேச்சுவார்த்தை அதிகார பகிர்வு உட்பட புதிய அரசியலமைப்புக்கான மற்ற விடயங்களோடு
சேர்ந்து நாங்கள் எங்களுடைய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து முன்னெடுக்கலாம் என்று சொன்னார். அதன்படி அது இணங்கப்பட்டுள்ளது. ஆனால் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக உடனடியாக செய்யக்கூடிய சில 4 விடயங்கள் சம்பந்தமாக இன்றைக்கு இணக்கப்பாடு இதப்பட்டிருக்கிறது. அதிலே முதலாவது, நீண்டகாலமாக சிறையிலே இருக்கிற பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்களே வைக்கப்பட்டிருக்கிறவர்களுடைய விடுவிப்பு சம்பந்தமாக ஜனாதிபதி உடனடி நடவடிக்கை எடுப்பார் என்றும், நீதியமைச்சர் என்னோடு அது குறித்து பேசி நீண்டகாலமாக இருக்கிறவர்களுடைய மிகவும் சீக்கிரமாக அவர்கள் விடுவிக்கப்படுவதையும், பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை மறுசீரமைக்கிற அரசாங்கத்தினுடைய சேத்திட்டத்தின் கீழ் இவர்களுடைய விடுதலையையும் உடனடியாக செய்வதாக இணங்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, வடக்கு கிழக்கில் உள்ள நில அபகரிப்பு சம்பந்தமான விடயங்கள். இதிலே பிரதானமாக ஜனாதிபதி ஒரு உறுதியை அளித்திருக்கிறார். இராணுவ தேவைகளுக்காக கூடுதலாக நிலங்களையும் திரும்பவும் எடுக்கப்பட மாட்டாது என்று. அதேபோல் எல்லைகள், பிரதேச செயலக எல்லைகள், மாவட்ட எல்லைகள், கரையோர எல்லைகள் ஆகியவை மாற்றப்படுவதற்கான பல முன்மொழிவுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவை எதுவும் தற்போது செய்யப்படாதென்றும், எங்களுடைய பேச்சுவார்த்தை நடக்கிற வேளையிலே அவை நிறுத்தப்பட்டு வைக்கப்படும் என்றும் ஒரு உறுதிமொழி கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசேட சட்டங்களின் கீழே நிலங்கள் அபகரிக்கப்படுவதும் உடனடியாக நிறுத்தப்படும். அந்த விடயங்கள் எங்களோடு பேசி அதற்கான தீர்வுகள் காணப்படும் என்றும் உறுதிமொழி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய மக்கள் காலகாலமாக விவசாயம் செய்து வந்த நிலங்களிலே அதை செய்வதற்கு தடைகள் ஏற்பட்டிருக்கிற காரணத்தை காண்பித்து நாங்கள் சொன்னபோது, அப்படியானவர்கள் நிலங்களை பயிரிடுவதற்கான தடைகள் எதுவும் செய்யப்படக்கூடாதென்றும், அவர்களுடைய வாழ்வாதாரங்களுக்கான அந்த முயற்சிகளிலே கடற்கரையோரத்திலே மீனவர்கள் கடலை உபயோகப்படுத்துவது உட்பட இந்த நிலங்களை பயிரிடுகிற செயற்பாடுகளிலே எந்த நிறுவனமும் ஒரு தடையையும் ஏற்படுத்தாதென்றும் உறுதிமொழி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இன பரம்பலை மாற்றுகிறதான செயற்பாடுகள் அனைத்தும் உடனடியாக நிறுத்தப்படும் என்று ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார். மூன்றாவதாக, காணாமலாக்கப்பட்டவர்கள் விவகாரத்திலே 100,000 பணம் கொடுத்து அதனை இழப்பீடாக கொடுக்கிற விடயம் சம்பந்தமாக நாங்கள் ஆட்சேபனை எழுப்பின போது, அது காணாமல் ஆக்கப்பட்டதற்கான இழப்பீடு அல்ல, அது இடை தற்காலிகமாக அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கொடுப்பனவே தவிர அது முழுமையான ஒரு இழப்பீடாக கருதப்படக்கூடாது என்று விளக்கம் அளித்தார்கள். அதோடு காணாமலாக்கப்பட்டவர்கள் சம்பந்தமாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும், அவர்கள் காணாமலாக்கப்பட்டதன் பின்னணி சம்பந்தமாக ஒவ்வொருவருக்கும் என்ன நடந்தது என்பது சம்பந்தமான ஒழுங்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. நான்காவது, போரினாலே பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு பிரதேசங்களுடைய மீளெழுச்சிக்காக, பொருளாதார மேம்பாட்டுக்காக ஒரு விசேட அபிவிருத்தி நிதி ஒன்று உருவாக்கப்படும் என்று இணங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிதி மூலமாக புலம்பெயர்ந்த மக்களுடைய முதலீடுகள் வருவிப்பதற்கு அரசாங்கம் எல்லா நடவடிக்கையையும் எடுக்கும் என்றும் எங்களுக்கு உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 4 விடயங்களும் உடனடியாக அமல்படுத்துவதற்காக இணங்கப்பட்ட விடயங்கள், அரசியல் தீர்வு சம்பந்தமான பேச்சுவார்த்தை
ஜனாதிபதியுடைய நிபுணர் குழு அறிக்கை 2 மாதத்துக்குள் வந்தவுடனே அது மீள தொடரும்.